ஒரு முகத்துக்கு அழகு சேர்க்கறது ரெண்டு விஷயங்க. ஒன்று கண்கள், அதுக்கப்புறம் உதடுகள் தான். நம்ம யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அவங்க கண்களை கவனிப்போம், அதுக்கப்புறம் உதடுகள் தான் கவனிப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த உதடுகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை லிப் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த உதடுகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சா லிப் ரிடக்ஷன் அறுவை சிகிச்சைன்னு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். பொதுவாக அந்த உதடுகள் எப்படி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில அளவுகோல்கள் இருக்குது, ஒரு எஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. அதாவது லோவர் பார்ட் ஆஃப் த ஃபேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பர் லிப், லோவர் லிப், சின் பகுதி, இது மூணு வந்து 1:3 ரேஷியோவில் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா லிப்ஸ் அளவு பெருசாக இருக்கும், மேலுதடோட கீழுதடு கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கணும், யூத்ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா ப்ளம்பியாக இருக்கும். சைலேருந்து பார்க்கும்போது மேலுதடு கீழுதடோட முன்னாடி வரும். ஸோ இந்த அளவுகோல் இருக்கும்போது அந்த லிப்ஸ் ரொம்ப அழகாக தெரியும். இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸ் ரொம்ப பெருசாக கரங்காட்டி அவங்க ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த லிப் ரிடக்ஷன் அறுவை சிகிச்சைன்னு இருக்குங்க. இந்த லிப் ரிடக்ஷன் அறுவை சிகிச்சைனா என்ன, அது எப்படி செய்கிறது? இப்போ பொதுவாக அந்த லிப் ரிடக்ஷன் அறுவை சிகிச்சையோட நோக்கம் என்னென்னா மேலுதடோ இல்லை கீழுதடோ இல்லை ரெண்டுலையுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதில் இருக்கிற சதையும் தோலி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எப்படி அது எந்த அளவுக்கு எடுக்கிறோம் நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும்போது உங்களோட லிப் சீலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு டக்கின் பண்ணி காட்ட சொல்லுவோம். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு 5 mm இல்லை 6 mm அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஷ்யூவை ரிமூவ் பண்ணி தையல் போட்டுருவோம். தையல் போடுவோம் அப்படின்னு சொன்னால் உடனே பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. தையல் உள்ளே வரங்காட்டி தழும்பெல்லாம் பெருசாக தெரியாது. இந்த அறுவை சிகிச்சை எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னா இதுக்காக மயக்க மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகணும் அவசியம் கிடையாது. இது மரமரப்பு ஊசியிலே செஞ்சுக்கலாம், அதாவது மருத்துப்போற ஊசி போட்டு வலி இல்லாமல் செஞ்சுக்கலாம். இந்த அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் எடுக்கும். இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சோன்னே தையல் போட்டுட்டு அன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக. உதடுகள் பார்த்தீங்கன்னா எலும்பு இதில் வெறும் சாஃப்ட் டிஷ்யூ தான், அதனால் அதில் எந்த தையல் போட்டாலும் உடனே வீங்கிடும். ஸோ அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், வெளியில் எங்கேயும் போக முடியாது. தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகலாம், வெளியில் போக முடியாது. பட் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. கூடவே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் கொடுப்போம், மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். ஒரு 7 நாள் கழிச்சு தான் தையல் பிரிப்போம், அதுக்கப்புறம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு செட்டில் ஆகும். தையல் போட்ட உடனே வந்து சூடாக எதுவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இந்த லிப் ரிடக்ஷன் அறுவை சிகிச்சை யார் செஞ்சக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லிப்பு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா இந்த கீழ்த்தாடை எலும்பு முன்னாடி நீட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கும், இல்லை பல்வரிசையை முன்னாடி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு அதை அட்ரஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம லிப் ரிடக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு பெரிய சொல்யூஷன்ஸ் எதுவும் கிடைக்காது. இதே போல தான் இப்போ வயசாக இல்லை ஸ்மோக்கர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் ரொம்ப தின்னாயிரும். இதனால் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் இல்லாமல் ரொம்ப டீஃபேட்டட் லிப்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் லிப் என்ஹான்ஸ்மெண்ட்ஸுக்கு ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணால் லிப்ஸ் ப்ளம்பி ஆகும். இது கூடவே அப்பர் லிப் ரொம்ப இறங்கி போயிருக்குன்னா லிப் லிஃப்ட் அறுவை சிகிச்சைகள் இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனல் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க, அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு உங்களோட உதடுகள் ஷேப்போ சைஸ்லையோ உங்களுக்கு திருப்தியாக இல்லை, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நாங்கள் பதில் அளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.